வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு எந்த இடத்தில் உருவ சிலையை நிறுவியுள்ளது? நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி. காந்தியடிகள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு காரணமாக இருந்தவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. நம்பிக்கைதான் அவர் ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து எந்த இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். தில்லையாடி வள்ளியம்மை நினைவை போற்றி நடுவண் அரசு எதை வெளியிட்டது? அஞ்சல் தலையும் அஞ்சல் உறையும். காந்தியடிகளின் உரிமை முழக்கத்தினால் கவரப்பட்டவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க சிறையில் வள்ளியம்மைக்கு என்ன கலந்த உணவு தரப்பட்டது? கல்லும் மண்ணும் கலந்த உணவு. தில்லையாடி வள்ளியம்மை எந்த வயதில் காலமானார்? தனது 16 வயதில். கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது 600வது விற்பனை மையத்திற்கு யார் பெயரை சூட்டியது? தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது? வள்ளி. தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் எது? தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோனஸ் பார்க். வள்ளியம்மைக்கு தில்லையாடி வள்ளியம்மை என பெயர் வர காரணம் என்ன? அவர் தாயார் பிறந்த ஊர் தில்லையாடி என்பதால். தில்லையாடி வள்ளியம்மை அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன? முனுசாமி மங்களம். ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை 1913 ஆண்டு டிசம்பர் திங்கள் 23 நாள் நடைபெற்ற அறப்போராட்டத்தில் எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்றார்? வால்க்ரஸ்ட். தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஆண்டு 1898 ஆண்டு. தில்லையாடி வள்ளியம்மை இறந்தபோது என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது என்று மனம் வருந்தியவர் யார்? காந்தியடிகள்.